சரிங்க சார், செல்லுமணிதான் சொல்லிட்டாங்க. அதாவது என் டாக்டர் விக்ரம் சார் கேட்டாரு, சேர்மன் விட்டுக்கூடாது, ஒரு கேஸ் போட்டுக்கணும்னு. நமக்கு தான் எப்ப பாரு ஷூட்டிங் வேலை போகும்போது பெருசா தெரியாது, ரொம்ப கவலையா இருக்கும் மனசுல. கவலைப்பட்டு அது போறதுக்கான வாய்ப்பு இருக்காது. அதுக்கெல்லாம் செல்லுமணி சார் சொன்ன மாதிரி அந்த செல் ஒரு அட்வொகேட் செல்லுன்னு ஏற்படுத்தி யாரை பத்தி யார் எழுதினாலும் உடனடியா அவங்க சின்ன ஒரு பேப்பர் லைன் கொடுத்துட்டு அப்ப உடனே ஆக்ஷன் எடுக்கணும். அந்த மாதிரி அந்த நிலத்தை கொண்டாடணும். அது நிச்சயமா எல்லா யூனியனும் சேர்ந்து அதுக்கு ஃபண்ட் பண்ணணும். எந்த யூனியன்ல யாரை பத்தி எழுதினாலும் வரணும். ஏன்னா இப்ப என்னன்னா கிசிக்ஸ் எப்படி எழுதுனா ஒரு அஞ்சு கிசிக்ஸ் தான் உலக கிசிக்ஸ் படிப்பாங்க, அது நம்மளை பத்தி இருக்கும். முட்டாள் திறமை இருக்கு, நாங்க நீ ஓட்டு வயசு போகவே இல்லைன்னு. அதுக்கடுத்த கிசிக்ஸ் படிக்கும் போது அப்படியா போட்டிருக்காங்க அப்படி இவனே உண்மை நினைப்பான். அதுதான் அந்த பிசிக்ஸோட மாயம். அது உண்மையிலே எல்லாமே பொய் என்பதை தன்னை பத்தி சொல்லுங்க எப்படி பொய்யும் அப்படிதான் மற்றவர்கள் பத்தி சொல்லுங்க பொய் நினைக்கணும். சிரிப்பிலே மேடங்கள் சமூகத்தில் ஆரிய பத்தி சந்திச்சேன், பேசும்போது மரியாதை கோயில் வார்த்தை நம்ம எல்லாரையும் அந்த அளவுக்கு திட்டினாங்க. அப்புறம் ஒரு தன்மானத்தையும் தன்னை காத்து கொண்டிருக்கலாம். அவங்களை பத்தி சொல்றது ரொம்ப சங்கடமா இருந்து நல்ல மேடங்களை பத்தி மன்ற பேசினேன். அந்த பேசுறவங்க அத்தனை பேர் சிரிக்க வச்சாங்க, அவ்வளவு சந்தோஷமா பேசினாங்க. அவங்க வந்து இப்ப கண்ணீர் விட்டு போகும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அதனால இது முக்கியமா இருக்கு. பத்திரிகையே ஒரு தர்மம் இருக்குது. ஒரு பத்திரிகை வெளியிட்டாங்க காலமாகி விட்டாருன்னு மறுநாள் போன் பண்ணி கேட்டாலாம், செட்டுட்டேன் போட்டிட்டேன் மறுநாள் அவங்க போட்டாலாம் இன்னொரு காலமாகுதல் என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது உங்க நேக்கு பத்திரிகையாளர் கடலாம் நீங்க வந்து உங்களை கண்டவெல்லாம் கூட்ட போட்ட உடனே நிச்சயமா ஒரு மன்னிப்பெல்லாம் வரும். அது அவங்க ரொம்ப சாதாரண ஆனா சின்னதா போடுவாங்க. இப்படி எல்லாம் வந்து செய்தி உண்மை இல்லை என்று நினைத்து வருந்துகிறோம். அதனால அதுக்கெல்லாம் இறந்தே கொடுக்குற மன்னிப்பே கிடையாது. ஏன்னா எழுதுல ஒரு நிருபர் இருக்கிறார், நிச்சயமா ஒன்றரை தான் எழுத முடியும், கூட்டம் தான் எழுத முடியாது, ஒரே ஆள் தான் எழுதி இருப்பார். அந்த ஆள் யாருன்னு பின் பாயிண்ட் பண்ணணும். அவரை வந்து எந்த காரணத்துக்கு வந்து சினிமாவும் எந்த ஃபங்க்ஷனுக்கும் நிகழ்ச்சிகளுக்கு கூப்பிடக்கூடாது. இது அவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட், பட் நிச்சயமா அதை பண்ணணும். நிச்சயமா யாரும் தெரிஞ்சு குறிப்பிட்டால் என்ன ஆகுதுன்னா பொதுவாக பேசிட்டு போயிடுறாங்க. அந்த பின் பாயிண்ட் பண்றதே இல்லை. பின் பாயிண்ட் பண்ணணும், இவன் தான் எழுதலாம், நீ நிமிடம் பற்றி எந்த ஃபங்க்ஷன் ஆனால் ஒண்ணு நாட் அளவு இந்த பத்திரிகை எழுதப்பட்டிருக்கு, நீ தான் எடிச்சர், நீ நிச்சயமா இருக்குன்னு அளவு கிடையாது. மன்னிப்பே கிடையாது. நிச்சயமா சொல்ற மன்னிச்சுட்டீங்கன்னா ரொம்ப சாதாரண இன்னொரு தெரிஞ்சு அதுக்கு மன்னிப்பு கேட்டு போயிட்டே இருப்பாரு. தயவு செய்து மன்னிக்காதீங்க. சாதாரண சொல்லுவாங்க, நம்ம மேல ஒருத்தர் கண்ணு இருந்தா என்ன பண்றது, அவர் மேலே கூலி கொண்டு எரியுமா, மறுபடியும் கண்ணு இருக்கா அவர் கிடையாது, தொட்டியத்துக்கு அஞ்சாருவாங்க. அதான் உண்மை, விட்டே கொடுக்கூடாது அவங்கள. தயவு செய்து மன்னிப்பு கிடையாது. செல்ன்றது ரொம்ப முக்கியம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா சினிமா அவங்க தெரியும் பயங்கர பிசி பிரச்சனை. இதுக்கே வந்து விளம்பரம் கொடுத்து கூப்பிட்டவங்க தான் நம்மளால வர்ற நிலைமை நம்ம இருக்கிறோம். அப்படிதான் நம்ம புத்தி கொஞ்சம் கொஞ்சம் குறைவான புத்தி தான், நீ உணர்ச்சி கொஞ்சம் கம்மி. அது யாராவது ராகராஜா என்னோ இல்ல கலெக்டாரோ நம்ம ஊட்டதான் அவங்க ஓடுறது. அதனால நிச்சயமா மன்னிப்பும் கிடையாது. முன்னாடியே நான் எடுத்திருக்கிறேன் ஒரு புகழ்பெற்ற ஒரு 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 பத்திரிகை, அதாவது ஒரு புத்தகத்தை
ஒரு